வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஒரு நாள் கூத்து படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாள் கூத்து, இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதை. உசிலம்பட்டியில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் மாரிமுத்து மாரிமுத்துன்னு ஒரு பைய அஞ்சாவது கிளாஸே 5-6 வருஷம் படிச்சுருந்துருக்கான். அதை பார்த்துட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், இந்த பையன் இனி பள்ளிக்கூடத்தில் வச்சுருந்தோம்னா பள்ளிக்கூடத்துக்கு தான் வைக்க கேடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மா வர வச்சு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனை அடிச்சும் பார்த்துட்டேன், மறுட்டியும் பார்த்துட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். அவனுக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. அவனை வச்சுட்டு என்னால் பள்ளிக்கூடம் நடத்தினா எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தான் கெட்ட பேர், அதனால் தயவு செஞ்சு அவனை கூட்டு போயிருங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு அவனை அனுப்பி வச்சுட்டாரு அவங்க அப்பா அம்மா கூட. அவங்க அப்பா அம்மா வருத்தத்தோடு அவனை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து டவுனுக்கு வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாங்க. இது நடந்து ஒரு 20 வருஷம் கழித்து ஹெட்மாஸ்டருக்கும் வயசாகி போச்சு, ரிட்டையர் ஆகிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே லோக்கலில் இருக்க டாக்டர்லாம் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு, இவருக்கு வந்திருக்க ஹார்ட் அட்டாக் சாதாரணமான ஹார்ட் அட்டாக் கிடையாது, இது வந்து பார்க்கணும்னா ஒரே ஆள் மதுரையில் ஒரு சூப்பர் டாக்டர் இருக்கார், அவரால் மட்டும்தான் இவர் ஆப்ரேஷன் பண்ண முடியும், அதனால் அவர்கிட்ட உடனே கொண்டு போனீங்கன்னா இவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் உடனடியாக அவரை கொண்டு போயிட்டு மதுரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. உடனடியாக இவருக்கு ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட அவர் குணமாகற வரைக்கும் இந்த வெண்டிலேட்டர் வைப்பாங்க இல்லையா, வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் அவரை பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. மறுநாள் டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்தவுடனே டாக்டரை பார்த்து ஹெட்மாஸ்டருக்கு கையெடுத்து கும்பிடணும்னு தோணியிருக்கு. பார்த்தா அந்த இளைஞர் வந்து கண்ணு முன்னால் நின்றுருக்காரு. நின்ன உடனே கையெடுக்க போனவருக்கு ஒரே அதிர்ச்சி, டப்புன்னு கையும் கீழே விழுந்துருச்சு, கண்ணையும் மூடிட்டார். அதை பார்த்து டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி, அங்கிட்டு சுற்றி பார்த்துருக்காரு. இந்த வெண்டிலேட்டர் மிஷின் மாட்ட மாட்டாங்க, அந்த வெண்டிலேட்டர் ப்ளக்கை பிடுங்கிட்டு அதில் வேக்யூம் கிளீனர் ப்ளக்கை சொறிய ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் நம்ம மாரிமுத்து. மாரிமுத்து அங்கே வார்ட் பாயாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடாப்பா முழிக்கிற, மாரிமுத்து தானே டாக்டர் நினச்சா, அதனால தானே முழிச்சிக்கிருக்கா. அதுக்கு நீ ஒன்றும் தப்பு கிடையாது, உன் தப்பு கிடையாது, நீ பார்த்த சினிமாவும் சீரியலும் உன்னை அப்படி ஆக்கி வச்சுருக்கு. அதுக்கு மாரிமுத்து என்ன பண்ணுவான், மாரிமுத்து மாரிமுத்தாக தான் இருக்கான். இந்த மாதிரி தாங்க இந்த படத்துடைய கதையும். நம்ம ஒன்று நினைப்போம் படத்தில் வேறு மாதிரி கதை போகும், அந்த மாதிரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்கிறதுனாலே இந்த இயக்குனரை பாராட்டலாம். மற்றபடி இந்த படத்தில் நிறைய குழப்பங்களை பண்ணி வச்சுருக்காரு. இந்த படத்தில் தினேஷ், மியா ஜார்ஜ், ரித்விகா இந்த மூணு பேருக்குமே வெவ்வேறு காரணங்களுக்காக கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கோம். அந்த கல்யாணம் தள்ளி போனதுனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. படத்துடைய மைய கதையான இந்த கல்யாணம் தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வலுவாக சொல்லாததுனாலே இந்த படத்தை நம்ம ஒன்றி படமே பார்க்க முடியல. குறிப்பாக சொல்லப்போனால் தினேஷ் வந்து குடும்ப சூழ்நிலையை காரணமாக சொல்கிறார், ஏன் கல்யாணம் இப்போ பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு. அதை வந்து முதலிலே சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, கடைசியில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது வரைக்கும் அவர் பட்ட கஷ்டமெல்லாம் நம்மளால் உணரவே முடியல. அதே போல் ரெண்டு ஹீரோயின் பார்க்க லட்சணமாக இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஓரளவுக்கு நல்ல குடும்ப பின்னணி தான், ஆனால் அவங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற காரணத்தை இவங்க ஆழமாக சொல்லாததுனால அவங்க படுற கஷ்டமெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல. இந்த முக்கியமான கேரக்டர்லாம் வீக்காக இருக்கிறதுனால படத்துலேயே நம்ம ஒன்றி படம் பார்க்க முடியல. இந்த மூணு பேருக்குமே தனித்தனியாக ஒரு கதை இருக்குது. இந்த தனித்தனி கதையை ஒரு கேரக்டருக்கு ஒரு கதை ஆரம்பிச்சிதுன்னா தொடர்ச்சியாக 4-5 சீன் அந்த கேரக்டருக்கே போயிட்டுருக்கு. அடுத்து இன்னொரு கேரக்டர் காமிச்சா தொடர்ச்சியாக 4-5 சீனு அந்த கேரக்டருக்கே போயிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனியாக எபிசோடாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு சீன் இந்த கேரக்டருக்கு, ஒரு சீன் அந்த கேரக்டருக்குன்னு தொடர்ச்சியாக வச்சுருந்தாங்கன்னா படம் பார்க்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இந்த கதையை விட்டு அந்த கதையை போய் பார்க்குற மாதிரி இருக்குது, அந்த கதையை விட்டு இன்னொரு கதையை போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனாலேயே ஓரளவுக்கு நல்ல கதை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு படத்தில் ட்விஸ்ட் அதிகமாக இருந்தால் படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக இந்த படம் முழுக்க நிறைய ட்விஸ்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ட்விஸ்ட்டு வைக்கணுன்றதுக்காக வச்சுருக்காங்க, அதுவே மைனஸ் ஆகிடுச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைலாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லா சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லாவே இருக்குது. மற்ற டெக்னீஷியன்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கதை தான், ஒரு வித்தியாசமான முயற்சியும் கூட. முழுமையான படம் அப்படின்னு சொல்ல முடியலனா கூட ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு முகிட கீழே உள்ள யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.